இன்றைய யூனிவர்சல் செய்திகளுக்காக நான் உங்கள் ரஞ்சித். பிக் பாஸ் செய்திகள். பிக் பாஸ் இல்லத்தில் இன்று வேக்கப் சாங்காக கனா காணும் காலங்கள் பாடல் ஒலிபரப்பப்பட்டது. முதல் நாளான நேற்று பிக்பாஸ் ஆரம்ப பள்ளியாக செயல்பட்டது. இரண்டாம் நாளான இன்று உயர்நிலை பள்ளியாக செயல்படுகிறது. ரகெட் பாய் தோற்றத்துடன் தனலட்சுமியிடம் ஃபிளர்ட் செய்தார் அசி. இன்று நடைபெறும் டாஸ்கில் மியூசிக் டீச்சர் மற்றும் பிரின்சிபலாக அமுதவாணன். கர்நாடக சங்கீதம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரான அவர் மனதை அதிகம் உள்ளவர். மேக்ஸ் டீச்சராக கதிரவன் மற்றும் இங்கிலீஷ் டீச்சராக மைனா. இன்று பிக் பாஸ் இல்லத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய போட்டியாளர்கள். இன்றைய டாஸ்கிற்காக புதிய தோற்றத்துடன் அசீம் மற்றும் விக்ரமன். பாட்டு கிளாஸின் முடிவில் நன்றாக பாடிய மாணவராக விக்ரமனை தேர்வு செய்தார் அமுதவாணன். நேற்றைப் போலவே இன்றும் தங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் ஹவுஸ்மேட்ஸ். பள்ளி மாணவராக மாறிய விக்ரமன் சக பள்ளி மாணவியான ரச்சிதாவின் காதலை ஏற்றுக்கொள்வாரா? டூ கே கிட்ஸாக மாறிய மாணவர்கள் தத்ரூபமாக இருக்க கழிவறைகளில் ஆசிரியர் மற்றும் மாணவர் பற்றிய வசனங்களை எழுதியுள்ளார் மணிகண்டா. இந்த வாரம் பிக் பாஸ் வீக்கெண்ட் ஷூட் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சினிமா செய்திகள். துணிவு படத்தின் தேர்ட் சிங்கிள் கெத் சாங் ஆக இருக்கும் என்று நடன இயக்குநரான கல்யாண் கூறியிருக்கிறார். மேலும் அந்த பாடலில் தான் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் செய்து இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். சுதா கோங்கரா ஆடி கார் ஒன்றை வாங்கியிருக்கிறார். அதில் நடிகர் சூர்யா மற்றும் சுதா கோங்கரா ஒரு ரைடு சென்றதை சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். வாரிசு படத்தின் ஆடியோ லான்ச் வருகிற 24ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதில் பல திரை பிரபலங்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. லோகேஷ் கனகராஜ் மற்றும் அட்லி கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் இளைய தளபதி விஜய் அட்லி வீட்டில் நடந்த வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. எம்ஜி சோமன் ஃபவுண்டேஷன் சார்பில் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது கேரளாவில் அமைச்சர் வாசவன் வழங்கினார். நயன்தாரா நடிப்பில் வெளியாக உள்ள கனெக்ட் படத்தின் ஸ்பெஷல் பிரேமியர் நடைபெற்றுள்ளது. இதில் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா கலந்து கொண்டனர். பல சுவாரஸ்யமான செய்திகளுடன் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சித்.